friends, welcome to SA Cube Creations. இனிக்கு நம்ம பண்ண போறது இந்த OHB decoration பண்ண போறோம். இதுக்கு வந்து lamp decoration சொல்றது. lamp காக நம்ம ரெண்டு பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னென்ன materials first பார்த்தலாம். okay? materials பார்க்கலாமா? இனிக்கு நான் ரெண்டு கலர் stones எடுத்துர்க்கேன். ஒன்னு red color stones, இன்னொன்னு green color stones. பெரிய stones வந்துட்ட medium size green color. அப்புறம் வந்துட்ட பாருங்க white color க்கு இத ஸ்டிக் பண்ண போறேன். next ball chain फेविक्रीम फैब्रिक ग्लू एड़ा स्ट्रांगा इतना ओटो नेक्स्ट वह पेन नीडल सिज़र स्केल मेन ओहेचपी शीट्स इत स्ट्रेटा स्टोन स्टिक पड़नों सो ना पड़पो अब स्ट्रेटा और लाइन वरयपर अटोन वो स्ट्रेटा इतम स्टिक पड़ स्टार्ट पेरस ना इं रेड कलर वे नम्बर ग्रीन वेपर सो फर्स्ट ना वो ग्रीन स्टिक पड़पर रोम मेल कुछ इटम विटिक पड़े ग्रीन नेक्स्ट इतनी बॉल चेन रोम मिनीसा गम को रोम அதிகமா கொடுத்தீங்கன்னா வெளிய எல்லாம் வந்துரும் நல்லாவே இருக்காது பார்க்கிறதுக்கு அதனால லைட்டா கம் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பால் செயின்ல அத டெக்கரேட் பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஸ்டிக் பண்ணிட்டு கட் பண்றேன் அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும் சோ நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் எவ்வளவு வேணுமோ ஸ்டிக் பண்ணிட்டு மெதுவா கட் பண்ணுங்க नीडिल यूस पन्नी एल्लार्थिल स्टिक्का इरुका करेक्टा इरुका पोजीशन्स पात्तुकोंगो नेक्स्ट पारुंगा इंद इडत्तुल इरुक्कुरदु साइड फर्स्ट स्टिक पन्निक्कलाम அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டிக் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கம் நிறைய ஸ்க்வீஸ் பண்ணாம நிதானமா ஸ்க்வீஸ் பண்ணுங்க இப்போ நான் இத சுத்தி red color stones வந்து ஸ்டிக் பண்ண போறேன் இது லைட்டா டச் பண்ணிக்கோங்க கம் அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எடுத்து போய் வைக்க இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் போஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் திருப்பி பால் செயின் வெச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த கம்ஸ்லாம் நல்லா காஞ்சிருச்சு அப்படினா எதுமே தெரியாது நீட்டா இருக்கும் உங்களுக்கு ஆனா ரொம்ப அதிகமா போட்டிங்க அப்படினா பார்க்கிறதுக்கு கிளம்சியா போயிடும் பால் செயின் ஸ்டிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் இந்த ஒயிட்க்கு வந்து இத ஸ்டிக் பண்ண போறேன் கம் ஃபர்ஸ்ட் போட்டறலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க ஸ்பேஸ் இருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்றேன் இன்னும் ஓட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக
திருப்பி பால் செயின் ஸ்டிச் பண்ணலாம் கட் பண்ணிடுங்க தேவையானதை வச்சுட்டு ரிமைனிங் கட் பண்ணிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செமி சர்க்கிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க திருப்பியும் நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலரை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் திருப்பி பால் செயின் ஸ்டிக் பண்ண போகிறோம் பாருங்கள் ரெட் ஸ்டிக் பண்ணிட்டு வரேன் ரவுண்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு திருப்பி பால் செயின் ஸ்டிக் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள் ஒன் செகண்ட் ஸ்டிக் பண்ணியாச்சு எப்பவுமே இதில் கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நீட்டாக இருக்கா ஸ்டிக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ரெட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் ஆனால் இந்த பிளேசஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் ஒட்டி சரி பண்ணிட்டால் தான் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் ஸ்டோன் ஃபஸ்ட் ஒட்டிடுறேன் கொஞ்சம் கேப் விட்டு இப்போ பாருங்கள் இதில் சிங்கிள் பால் செயின் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே டபுள் அதுக்கப்புறம் ட்ரிபிள் அதுக்கப்புறம் ஃபோர் ஒட்டியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பால் செயின் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ரெண்டு டைம்ஸ் டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணும்போது எல்லாமே டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன ஆகும்னா சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும் சின்னது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் ஸ்டிக் பண்ண போகிறேன் அதாவது ரெண்டு பால் செயின் ஒட்டுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் க்ரீன் கலர் ஸ்டிக் பண்ண போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிக் பண்ணிக்கலாம் ரவுண்டாக ஃபர்ஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஆனால் டூ டைம்ஸ் இப்போ பண்ண போகிறோம் கொஞ்சம் கம் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுக்கிறேன் கட் பண்ணிடலாம் பாருங்கள் திருப்பி நான் கம் போடல இருக்கிற கம்லே கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்போ இங்கே கம் வச்சு க்ரீன் கலர் ஸ்டிக் பண்ணலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஃபினிஷ் ஆகும் கம் டச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துட்டு ரெண்டு சைடும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க இந்த சைடும் இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிடுங்க பாருங்கள் க்ரீன் ஸ்டோன்ஸ் ரெண்டு பக்கம் ஒட்டியாச்சு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைடில் லைட்டாக இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைஸை மட்டும் எல்லாமே கட் பண்ணிடுவோம் அப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் அழகாக வரும் இப்போ
ball chain stick pannalam. Adjust pannikonga, correct ah irukkan check pannikonga. Rendu side um stick pannikonga. பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதில் ஒரே ஒரு செயின் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ரெண்டு செயின் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும். இப்போ திருப்பியும் இங்கே ரெட் கலர் கொடுத்துருக்கோம், அதே ரெட் கலரை இங்கேயும் ஸ்டிக் பண்ணலாம். உங்கள் கலர் காம்பினேஷன்ஸ், உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரூல்ஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கோங்க, அட்ராக்டிவாக இருக்க கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டோன்ஸ் மட்டும் கலர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அழகாக பிரைட்டாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் லேம்பில் கட்டும் போது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல் ரெட்டும் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இதில் பாருங்கள் ஒரு செயின் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ரெண்டு செயின் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ கம் கொஞ்சம் அடர்த்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஸ்டிக் பண்ணுங்க. இது மாதிரி தான் நம்ம வரிசையை எல்லாத்தையுமே செய்ய போகிறோம். திருப்பியும் ஒயிட் ஒரு லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெட் திருப்பியும் ஒரு லைன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வர போகிறோம். அப்போ உங்களுக்கு இது போல் பாருங்கள் ஸ்டிக் பண்ணியாச்சு ரெட் கலர். அடுத்தது திருப்பியும் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டிக் பண்ணி இங்கே ரெண்டு பால் செயின் அட்டை ஓட்டணும். இப்போ அடுத்தது மூணு பால் செயின், அப்புறம் ரெண்டு ரெண்டாக ஓட்டிகிட்டே வரணும். அடுத்தது ஃபோர்த் ஒன், அதேமாதிரி நாலு பால் செயின். திருப்பியும் எல்லாமே ரெண்டு ரெண்டாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே வரும். பாருங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு ரெண்டு பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே க்ரீன் அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணால் அழகாக இருக்கும். உங்களோட விளக்கு சைஸ் பார்த்துக்கோங்க, மூணு பண்ணலாம் இல்லைன்னா நாலு பண்ணலாம். சைஸை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.